गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाबारी अकाडमी। इनके नम्बर डिस्कशन इना श्वास मंडलम अलग मूचु विडुरदु रेस्पिरेटरी सिस्टम आफ दि फ्रॉग इना दिस इज रेस्पिरेटरी सिस्टम आफ दि फ्रॉग। नम्मला मारी हायर मैमल्स लंग्स मट्टुम इरुक्कु, कुटेनियस रेस्पिरेशन नमक्कु कडैयादु, एना वी आर लैंड लिविंग ऑर्गेनिजम्स। आना इट इज फ्रॉग इज एम्फीबियन लिव्स इन दि वाटर अंड लैंड। सो अदनुडैय रेस्पिरेटरी सिस्टम वाटर वाड़ वे मारों लेंड वे मारे सो डबल रेस्पिरेटरी सिस्टम इज प्रेजेंट इन दि फ्रॉग्स। फ्रॉग रेस्पायर्स ऑन लैंड एंड इन वाटर बाय डू टू डिफरेंट मेथड्स। वाटर एपी पड़े थ्रू स्किन, वाटर डिसॉल्व आयरकूर ऑक्सीजन बाय डिफ्यूशन मूलम स्किन वाले इट गोस टू दि ब्लड। ब्लड कार्बन डाइऑक्साइड अद स्किन सेंट आउट। This is called cutaneous respiration அல்லது தோல் வழியாக மூச்சு விடுதல். இது நீர்ல இருக்கும்போது frog செய்யக்கூடிய method. So in water skin acts as aquatic respiratory organ, that is called cutaneous respiration. Dissolved oxygen in water gets exchanged through the skin by diffusion. ஆனா லேண்டுக்கு வரும்போது என்ன இது வேற மாதிரி respiration. அது எப்படி பண்ணுது அப்படி சொல்லி சொன்னா, வாயை மூடிட்டு என்ன பக்கல் கவட்டியை கீழே நோக்கி இழுக்கும்போது மூக்கு துவாரம் வழியாக நிறைய காற்று உள்ளே போயிடும், நாஸ்டிலுக்குள்ளே வழியாக வாயுக்குள்ளே போயிடும். அப்புறம் நாஸ்டில மூடிக்கிட்டு பக்கல் கவட்டியை மேல் நோக்கி தூக்கும்போது அந்த காற்று லங்ஸுக்குள்ளே போய் சேரும். ஸோ இன் பக்கல் ரெஸ்பிரேஷன் ஆன் லேண்ட், அதனால் இதுக்கு பேர் பக்கல் ரெஸ்பிரேஷன் பேர். ஏன்னா தி மவுத் ரிமைன்ஸ் பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட். லேண்டுக்கு வந்தோடனே மவுத்தை ஃபுல்லாக டைட்டாக முடிதும். ஓகே, நாஸ்டில்ஸ் ரிமைன் ஓப்பன், மூக்கு துவாரம் ஓப்பனாக இருக்கும். ஸோ மூக்கு துவாரம் வழியாக காற்று உள்ளே போக முடியும், வாயை மூடி இருக்கும். அந்த வாயை கீழ்ப்பகுதியை மேல் நோக்கி தூக்குனா காற்றை வெளியிடலாம், கீழ் நோக்கி இழுத்தோம்ச்சுன்னா நாஸ்டில் வழியாக காற்றை உள்ளே இழுக்கும். ஸோ தட் இஸ் தி இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். தி ஃப்ளோர் ஆஃப் தி பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்ட் ஆல்டர்னேட்டிவ்லி ரெய்ஸ்ட் அண்ட் லோயர்ட். பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோர் வந்து மேலே தூக்குறது கீழே இறக்குறது, மேலே தூக்குறது கீழே இறக்குறது. இது ஆல்டர்னேட்டாக பண்ணும்போது நாஸ்டில் வழியாக காற்று உள்ளே வரும், திருப்பி அமுக்கும்போது நாஸ்டில் வழியாக காற்று வெளியே போயிடும். தட் வே இட் ஹேப்பன்ஸ் என்ன, தட் இஸ் கால்ட் பக்கல் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் ட்ரான், ஏர் இஸ் ட்ரான் இன் டு அண்ட் எக்ஸ்பெல்ட் ஆஃப் தி பக்கல் கேவிட்டி ரிப்பீட்டட்லி த்ரூ தி ஓப்பன் நாஸ்டில். ஓகே, ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ் இஸ் கால்டு பல்மனரி ரெஸ்பிரேஷன். அப்போ பக்கல் கேவிட்டி காற்று வந்துருச்சு, அது என்ன செய்யணும், லங்ஸுக்கு போகணும், ட்ரக்கியா வழியாக லங்ஸுக்கு அது போய் சேரணும். தட் இஸ் கால்டு பல்மனரி ரெஸ்பிரேஷன். தட் இஸ் கால்டு பல்மனரி ரெஸ்பிரேஷன். லங்ஸ் எப்படி இருக்குது, இட் இஸ் அ பேர். ஸோ ரெண்டு இருக்குது, ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று. எலாங்கேட்டட் பிங்க் கலர்ட் செக் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் தி தோராக்ஸ். ஓகே, ஏர் என்ட்ரஸ் த்ரூ தி நாஸ்டில்ஸ் இன் டு த பக்கல் கேவிட்டி அண்ட் தென் இன் டு தி லங்ஸ் அண்ட் தென் இன் டு தி லங்ஸ் தென் இன் டு தி லங்ஸ் டூரிங் அஸ்டிவேஷன். அஸ்டிவேஷன் என்ன, சம்மர் பீரியடில் உணவு சரியாக கிடைக்கலன்னு சொன்னால் ஹைபர்னேஷன் லாங் பீரியடுக்கு அப்படியே சும்மா படுத்துகிட்டே இருக்கும், ஏன்னா ரெஸ்டிங் பீரியட் இது சம்மரில். அண்ட் ஹைபர்னேஷன் அது வின்டர் பீரியடில். ஸோ எக்ஸ்ட்ரீம் சம்மர் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் வின்டர் கண்டிஷனில் ரெண்டு நேரமும் அந்த மெட்டபாலிக் ரேட்டு ஆக்டிவிட்டி குறைச்சி அமைதியாக படுத்திருக்கும் உணவு தேடாமல். அந்த மாதிரி இருக்கிற அஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் பீரியடில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி ஸ்கின். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி ஸ்கின். இப்போ பக்கல் அண்டு பல்மனரி ரெஸ்பிரேஷன் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இது மவுத்து க்ளோஸ் ஆகிருச்சு, நாஸ்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ பக்கல் கேவிட்டியோட கீழே போர்ஷனை கீழ் நோக்கி இழுத்த, கீழ் நோக்கி இப்படி இழுத்தோடனே ஏர் நாஸ்டில் வழியாக உள்ளே வந்துடுது, ஏர் நாஸ்டில் வழியாக உள்ளே வந்துடுது. ஓகே, இப்போ இந்த சமயத்தில் உள்ளே வர்றப்ப லங்ஸுக்குள்ளே காற்று போகாத படிக்கு இங்கே இருக்கக்கூடிய கிளாட்டிஸ் ஃபாரிங்ஸில் இருக்கிற கிளாட்டிஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கும்போது ஏரிங்க இதுக்குள்ளே வந்துருச்சு, திஸ் இஸ் பக்கல் ரெஸ்பிரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, இந்த வாய் மூடிதான் இருக்கு, இப்போ நாஸ்டில் மூடிருச்சு, இந்த லேரிங்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ பக்கல் கேவிட்டியோட கீழ் ஃப்ளோர் மேல் நோக்கி தள்ளப்படுறப்ப பக்கல் கேவிட்டியில் இருக்கிற ஏர் லங்ஸுக்குள்ளே போகுது. திஸ் இந்த ரெண்டு ஸ்டேஜ், திஸ் இஸ் பல்மனரி ரெஸ்பிரேஷன். இந்த ரெண்டு சேர்ந்தது தான் இன்ஸ்பிரேஷன், மூச்சை உள் நோக்கி உள்ளே இழுக்கிற உள் மூச்சு. அப்புறம் மூச்சு எப்படி வெளியே விடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன
நாஸ்டில் க்ளோஸ் ஆயிருச்சு, லாரிங்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு, பக்கல் கேவிட்டி வாய் கேவிட்டி கீழ்ப்பகுதியை கீழ்நோக்கி இழுத்த உடனே லங்ஸில் இருக்கிற ஏர் பக்கல் கேவிட்டி வந்துருச்சு. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லேரிங்ஸ் க்ளோஸ் ஆயிருச்சு, நாஸ்டில் ஓப்பன் ஆயிருச்சு, பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோர் மேல் நோக்கி தள்ளினோடனே இந்த ப்ரெஷரில் ஏர் வெளியே போகும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரேஷன். இந்த ரெண்டு ஸ்டேஜ் சேர்ந்தது எக்ஸ்பிரேஷன். ஸோ குட்டினேஸ் ரெஸ்பிரேஷன், பக்கல் ரெஸ்பிரேஷன், பல்மனரி ரெஸ்பிரேஷன் இது மாதிரி நடக்குது. ஓகே, ஆனால் இந்த பக்கலும் பல்மனரி சேர்ந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கான டபுள் ஸ்டேஜஸ் அவ்வளோதானே தவிர இது சிங்கிள் மெத்தட். குட்டேனியஸ் வழியாக போகிறது இன்னொரு மெத்தட். ஸோ டூ மெத்தட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் தேர் இன் ஆம்பிபியன்ஸ் இன் ஃப்ராக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.